ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் வந்து நடத்தப்படுமா அல்லது ரத்து செய்யப்படுமான்னு சொல்லி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கருத்து கேட்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. ஸோ இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு, அதுக்கான வீடியோ பாருங்கள். கல்வியாளர்களுடைய கருத்துக்கள், பெற்றோர் நலச்சங்கத்தினுடைய கருத்துக்கள், டீச்சர்ஸ் அமைப்புகளுடைய கருத்துக்கள், பொதுவாக மருத்துவ நிபுணர் குழு அவருடைய கருத்துக்கள்லாம் கேட்டறிந்து இன்னும் ரெண்டு நாளில் அந்த கருத்தை சொல்லணும்னு முதலமைச்சர் காலையில் எங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் நேற்று கூட நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஒரு இமெயில் ஐடி கொடுத்து கூட அதுக்கு நாங்கள் அந்த கருத்துக்களை சொல்ல சொல்லியிருக்கோம். இந்த கருத்தின் அடிப்படையில் நாளைக்கு காலம் வர நம்முடைய மாண்பு முதலமைச்சரிடம் அந்த அனைத்து கருத்துக்களும் தெரிவிக்கப்படும். மாணவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அவருடைய உடல்நலமும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நாளைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கருத்துக்களின் அடிப்படையில் இறுதி முடிவை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எடுக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அமைச்சரோட அஃபிஷியல் பேட்டியை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து அனைவரது கருத்துக்களையும் கேட்டு பரிசீலனை செய்து நாளை மறுநாள் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பாரத பிரதமர் மோடி சிபிஎஸ்சிக்கான ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் வந்து ரத்து செஞ்சுட்டாரு. அதை ஃபாலோ பண்ணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலங்களுமே ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரத்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க மற்ற மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்துமே வந்து கேட்கல, அவங்களாவே முன் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் வந்து நடத்த வேண்டாம்னு சொல்லி இந்த மாதிரி ரத்து செஞ்சிட்டாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் வந்து நடத்தலாமா வேணாமா, இதனால் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கா, ஸோ இதெல்லாம் ஆராய்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ ஒவ்வொரு திட்டியுமே அந்த கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுமா, அப்படி இல்லைனா மாணவர்களை நலன் கருதி இந்த மாதிரி ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கேட்பு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இப்போ சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு மாநிலமுமே எந்தெந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத் கேன்சல் பண்ணிட்டாங்க, மத்திய பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, கோவா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே முன்னே அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சிபிஎஸ்சிக்கு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் வந்து ரத்து செஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மாநிலத்தில் இந்த மாதிரி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷனுக்குமே அந்த பொதுத் தேர்வுகளை ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுதியான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் வந்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடக்குது. ஸோ இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் எல்லாத்தோடைய அந்த கருத்துக்களை வந்து கேட்ட பிறகு தான் நம்ம தமிழக முதல்வர் வந்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் குறித்து இறுதியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுவார். ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணலாம். ஸோ இது போன்ற அப்டேட் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட் வரும். நன்றி.